சக்திகளை விரட்ட வெண்கடுகு அருமையான பொருள் இது கடவுள் தன்மையை கொண்டது இது பைரவரின் தேவகணமாகும் மகத நாட்டை மயில்வண்ணன் என்ற மன்னன் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் அவர் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுவார் மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வார் அதனால் அந்த மண்ணோட புகழ் எல்லா இடத்திலையும் பரவியிருந்தது அந்த மன்னன் மேல் இருந்த பொறாமையால் விரோதிகள் தீய சக்திகளை ஏவிவிட அதனால் நாளடைவில் அந்த மன்னனால் எதையும் சரிவர யோஜனை பண்ண முடியலை ரொம்ப தத்தளித்தார் அவரோட குடும்பத்திலும் அமைதி குறைந்தது அவன் தன் ராஜகுருவை கூப்பிட்டு தன்னோட சங்கடங்களை சொல்லி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டார் ராஜகுருவும் அவனுக்கு ஒரு விசேஷ பூஜையை ஒரு மண்டலம் பைரவருக்கு செய்ய சொன்னார் அதன்படி ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு லா மச்சிவேர் சந்தனம் அருகு இந்த நாளையும் வச்சு பாத பூஜை பண்ணிவிட்டு சாம்பிராணியை தூபத்தை ஏற்றி வைத்து அந்த தூபத்தில் வெண்கடுகுகளை போட்டு வீடு முழுக்க அந்த புகையை காட்டினால் தீய சக்திகள் ஓடும்னு சொன்னார் இயமலையை சுற்றி காவல் புரியும் பைரவரின் கணங்கள்தான் இந்த வெண்கடுகு செடிகள் உலகத்திலே இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் பைரவர் அடக்கி உடுக்கி வைத்திருப்பார் அதனால் வெண்கடுகு இருக்கின்ற இடத்தில் தீய சக்திகள் இருக்க முடியாது அவை புகையாக மாறும்பொழுது வெண்கடுகுக்குள்ளே இருக்கிற தேவகணங்கள் தீய ஆவிகளை அடித்து துரத்திவிடும் என்று சொன்னார் அதனால் சில கெட்ட சக்திகளோடு ஆளுகையினால் நம்ம வீடுகளில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் மனசில் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவா சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கொஞ்சம் வெள்ளை கடுகை போட்டு வீட்டிலே இருக்கிற எல்லா அறைகளுக்கும் எடுத்து கொண்டு போய் அந்த புகையை பரவவிட அதற்கப்புறம் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிடலாம் முடிந்தால் ஒரு சின்ன கிண்ணத்தில் கடுகை போட்டு வடகிழக்கு மூலையில் வைத்துவிட வேண்டும் அப்படி இல்லைனா வெண்கடுகை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வீட்டோட நிலைவாசல் படியில் உள்பக்கமாக கட்டிவிடணும் அதனால் நாம் செய்கிற வேலை எல்லாம் தடைபடாது நல்லபடியாக முடியும் கண் திருஷ்டி கெட்ட சக்திகளால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போய் வீட்டில் சந்தோஷம் பெருகும்